Hello friends, this is your GRV Maxwell. Polytechnic DRB வந்து ரிலேட்டடாக நோட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். நீங்கள் வந்து நம்ம சேனலை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ்லாம் நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பிஜி டிஆர்பி கூடிய சிலபஸ் ப்ளஸ் அது இல்லாமல் ப்ளஸ் ஃபிஃப்த்து சிக்ஸ் இன்னும் ப்ளஸ் வந்து சிக்ஸ் யூனிட் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஓகேங்களா? அந்த சிலபஸ் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், ஓகேங்களா? அதை பார்த்துக்குங்க. நான் வந்து அது வரைக்கும் 8 யூனிட் வரைக்கும் ஓரளவுக்கு கம்ப்ளீட், அதாவது எப்படின்னா நம்ம தியரிட்டிக்கல் நோட்ஸ் தான் வந்து அதிகமாக நான் போட்டிருந்தேன். அது வந்து அதிகமாக கொஷின் கேட்டிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஆர்பி கொஷினில் வந்து அதிகமாக வந்து தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து கொடுத்துருந்தேன், அதுலேருந்து கொஷின் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? பார்த்துங்க. நம்ம அதில் வந்து 8 யூனிட் வரைக்கும் பார்த்துருந்தோம், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயும் இன்னும் சில சம்ஸ் இருக்குது, அது வந்து போடலாம், ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு நியூமெரிக்கல் மெத்தட் பார்த்துடலாம், ஏன்னா இதை வந்து அதிக சம்ஸ் இருக்குது. நியூமெரிக்கல் மெத்தடில் அதிக சம்ஸ் இருக்குது. பாலிடெக்னிக் டிஆர்பி வந்து அதிக சம் தான் கேட்பாங்க, ஓகேங்களா? பிஜி டிஆர்பி மாதிரி வந்து தியரிட்டிக்கல் நோட்ஸை விட சம் தான் வந்து அதிகமாக, ஏன்னா இது வந்து உங்களுக்கே தெரியும் இதோட பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க், 2 மார்க் அண்ட் ஜிகே இருக்குது, ஓகேங்களா? 101 மார்க்ஸ், 42 மார்க்ஸ் ப்ளஸ் 10 ஜிகே கொஷின்ஸ் இருக்கும், ஓகேங்களா? அதனால் வந்து 2 மார்க் இருக்கிறனால வந்து சம் தான் அதிகமாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு சம்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துட்டு கடைசியாக வந்து நம்ம தியரிட்டிக்கல் நோட்ஸ் வந்து பார்ப்போம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நியூமெரிக்கல் மெத்தட் வந்து 8 யூனிட்டாக இருக்குது. இதில் வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின், 2005 to 2006 கேட்ட கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் இன் த ஃபாலோவிங் டேட் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒய் X0 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 1, X1 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து 2, X2 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 4, X வந்து 3 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன தப்பு, இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து இந்த இடத்துல உள்ள 3 நேர் ஒய்க்கு என்ன வேல்யூ, X3 அப்படின்னா ஒய்க்கு என்ன வேல்யூ அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா, அதை வந்து என் வேல்யூஸ் கொடுத்துட்டு நமக்கு வந்து இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் ஒன் வேல்யூ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல் பவர் என் y0 = 0, டெல் பவர் என் y0 = 0, ஓகேங்களா? இந்த எண்ணுங்கிறது வந்து எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போ இந்த நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4, அப்போ 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணுங்கிறது வந்து வேல்யூ 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன, ஹியர் 4 வேல்யூஸ் ஆர் கிவன், ஓகேங்களா? 4 வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம வந்து ஃபார்முலாவில் அப்ளை எண்ணுக்கு போதும் 4 அப்ளை பண்ணுங்கள், yx = 0 ஃபார் எவ்ரி எக்ஸ், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இன் பர்டிகுலர் இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், டெல் பவர் 4 வந்து e−1 ஹோல் பவர் 4 இன்ட்டு y0 = 0, ஓகேங்களா? e−1 ஹோல் பவர் 4, இந்த e−1 ஹோல் பவர் 4 இதை எப்படி வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 இருக்குது அப்போ வந்து 4ல ஸ்டார்ட் பண்ணிங்க, e−4c1 eq + 4c2 e²−4c3e + 4c4e0, ஓகேங்களா? இதை வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கிறோம் அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஜென்ரலாக வந்து e−1 ஹோல் பவர் 4 × y0 = 0 எழுதிக்கலாம். e−1 ஹோல் பவர் வந்து எப்படி விரிச்சதுலான்னு பாருங்கள், e−4c1 eq + 4c2 e²−4e3e + 4c4e0 × y0, ஓகேங்களா? அது வந்து நம்ம ஃபார்முலா படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிடும், ஓகேங்களா? அது வந்து e போதும் வந்து y போட்டுங்க அவ்வளோதான், e4னா y4, ஓகேங்களா? e3னா y3, அவ்வளோதான். அதுக்கு வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. y4 − 4, இந்த 4c1 பாருங்கள், 4c1 அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து நமக்கு 4 கிடைக்கும். 4c2க்கு வந்து 4 × 3/2 × 1 அப்படின்னா 6 கிடைக்கும். 4c3 அப்படின்னா பாருங்கள் 4 கிடைக்கும். அதே மாதிரி 4c4 அப்படின்னா வேல்யூ வந்து 1 கிடைக்கும், ஓகேங்களா? அதை நீங்கள் பார்த்துங்க. அப்போ y4 − 4c1 போதும் 4y3 + 6y2 − 4y1 + y0 = 0. இதுக்கப்புறம் நம்ம என்ன, நம்ம வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, டேபிளில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? y4க்கு y2க்கு வந்து வேல்யூ நீங்கள் பாருங்கள் அதிலே கொடுத்துருக்காங்க. y0 அப்படின்னா 1, y1 அப்படின்னா 2, y2 அப்படின்னா 4, y3 தான் நமக்கு தெரியாது கண்டுபிடிக்கணும், y4 அப்படின்னா 16. அதாகப்போ தான் நீங்கள் அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. y3க்கு பொதுவாக என்ன மைனஸ், அதாவது வந்து y4க்கு பொதுவாக 16 − 4 × y3 தான் நமக்கு தெரியாது கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் 6 × y2 பொதுவாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், y2 பொதுவாக 4, ஓகேங்களா? இதை வந்து y0
y1 y2 y3 y4 ஓகேங்களா. அவ்வளோ இந்த வேல்யூஸ் வந்து இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், y2 போதும், -4 y1 ப்ளஸ் y0 வந்து 1 = 0. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்களா, எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 33 கிடைக்குங்களா. -4 y3 ப்ளஸ் 33 = 0 கிடைக்கும். இப்போ y3 = மைனஸ் மைனஸ் என்ன இங்கிட்டு வரும்போது -33 கிடைக்கும். அப்போ இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அப்போ 33/4 கிடைக்கும். அப்போ y3 = 8.25, இதான் ஆன்சர் ஓகேங்களா. அப்போ தேர்ட் வேல்யூ இந்த 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 இடத்துல y3யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.25 ஓகேங்களா. 8.25 இல்லாட்டி நமக்கு ஆப்ஷனில் வந்து 8 கொடுத்துருந்தா அப்படின்னா 8 வந்து கிளிக் டிக் பண்ணி ஓகேங்களா. 8 கொடுத்துருந்தாலும் அதுவும் கரெக்டானுச்சு. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 2 தான் அப்படி 2 தான் இருக்குது, அதுக்கப்புறம் 3 தான் வரும். அப்போ வந்து நம்ம இதை வந்து ஆட் பண்ண முடியாது. அக்யூரேட்டாக கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை வெறும் 8 மட்டும் கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து ஆன்சர் வந்து 8 வந்து டிக் பண்ணிடலாம் உங்களை பார்த்துங்க. இது ஜென்ரல் ஃபார்ம்லாம் இதான், டெல்என் y0 = 0. அப்போ எத்தனை வேல்யூஸ் கொடுக்குறதோ அதே மாதிரி ஃபார்மில் எழுதிக்கணும். இமேஜ் 1 ஹோல் பவர் எழுதி அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கிறீங்க ஓகேங்களா. எக்ஸ்பிளைன் பண்ணி இதே ஃபார்மில் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க டேபிளில் கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ தேவையோ அது கிடச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.